நம்ம எல்லாம் இதுதான் பண்ணிட்டு. நான் என்னென்ன ஆராயாம ஒவ்வொரு உணர்ச்சியும் நான் நாள் தானே வருது. உணர்ச்சி இல்லாம இருக்கோமா? நனவு நிலப்போ யாருக்குன்னு கேட்காம விட்டோம் இல்ல, யாருக்குன்னு பார்க்கிற பார்வை, மென்மையான பார்வை, அது என்னன்றது நான் சொல்றேன். என்ன வெறுமைய வெறுமை பார்க்கறது, ஜென்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு, சும்மா அப்படியே வச்சுட்டே இருந்தாங்களா, எப்படி தெளிவாருதுன்னே தெரியாது. அதனால நிறைய நன்மைகள் இருக்கு, கோடிக்கணக்கில் நன்மைகள் இருக்கு. ஏன்னா இதுதான் உச்ச ஆன்மீகத்தினுடைய உச்சமே. குடும்பத்தாலையும் சமுதாயத்திலையும் படைக்கப்பட்டதை தான் நம்பி போறோம். அவங்க இங்க நம்பி போற அதையே பார்க்கறோம். எங்க போற நீ, என்ன பண்ண போற, என்ன உணர்ச்சி, இது யாருக்கு வந்தது, கரெக்டானதா இல்லையா? கை மேல நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு கை பூணுன்னுவாங்க, பிரேஸ்லெட்டை. கை பூணுக்கு கண்ணாடி தேவையான்னுவாங்க. கண்ணாடி வச்சா இப்படி பார்க்கணும், நானே கையில இருக்கிற வாட்சா இப்படியா பார்க்கணும், இது வழியாவா பார்க்கணும், நேரம் இப்படி பார்த்துட்டு போறாருல, இப்படி பார்க்கறது எப்படி இருக்கு? இதுதான் நம்பிக்கைகள். இப்படி காமிக்கும், இந்த அந்த இடத்துக்கு போவேன், இதுதான் கோவில், இதுதான் மதங்கள், கரெக்டுங்களா? நேரடியா இப்படி பார்க்க வேண்டியத, இப்படி இது வழியெல்லாம் நான் பார்க்கறதுன்றது என்ன, நனவு நிலையிலேயே சுத்திக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்களா? கை, ஆமா புண்ணுக்குன்னு இல்ல, கை பூண், கை பூண்டா, கை பூண். இப்போ இவங்க வந்து இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. உணர்ச்சிகள் வருது, எங்கேயோ தேடுறோம், நம்மளை எங்கேயோ புறந்த வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. புத்தி மூலமா, உடம்பு மூலமா, எண்ணம் மூலமா, உதிக்கிற இடத்துலயே இருக்கு. எண்ணம் உதிக்கிற இடத்துல இருக்கு, உணர்ச்சி உதிக்கிற இடத்துல இருக்கு. நானும் ஏதானும் ஒருத்தர் உருவானார்னா அங்க இருக்கு. அங்க அடக்கினா சுயம் வருது வெளில, சுயம் ஜோதியா இருக்கிற பெரிய பொருள் வருது, சரிங்களா?